எல்லாருக்கும் வணக்கம் சார். சார் உங்களுக்கு வணக்கம் சார். நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பார்க்குற மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வா சார் நிறைய சொல்லிட்டாரு. சொல்லுங்க சார், நீங்க பேசிட்டு இருங்க, நான் கனெக்ட் ஆகிறத உடனே அனுப்பிட்டு வரேன். சரிங்க சார். இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட சின்ன இப்போ கொடுக்குறேன். நான் யாரு நான் ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டுருக்கேன். எப்படியாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கடந்த ஒரு 6-7 வருஷமா வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சொல்றீங்களா, தெய்வங்கள் தெய்வங்கள்ல மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4-5 பேரை பார்த்துட்டேன். அதனால வந்து ஒரு 50,000-100,000 ரூபாய் வரைக்கும் பணத்தை இழந்துட்டேன். அதனால இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு ஃப்ரீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் நிறைய பேர் திருப்பிப்பாங்க. முன்னாடி நீ சொன்னது எல்லாத்துக்குமே வந்து எனக்கும் பொருந்தும். எப்படின்னா எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேறணும், எப்படியாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். சில வாழ்க்கையில முன்னேறதோட எக்ஸ்போர்ட் பண்ணிடணும்னு ஒரு கிருக்கில் தெரிஞ்சுனால சொல்லுவாங்களா, திருப்பி சுற்றுறாங்க அந்த மாதிரி ஒரு கிருக்கில் தெரிஞ்சனால எனக்கு பார்க்குறவங்களாம் வந்து என்னை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் போறப்போ ஒரு 100 ரூபா கட்டினேன். கொடுத்தவங்கள்ட்ட 100 ரூபா கட்டினா அவங்க வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. எப்படின்னா அந்த இன்ட்ரோ கிளாஸுக்கு கொடுப்பாங்க. 100 ரூபா கட்டிட்டோம்னா அவங்க போய் போவாங்க. 3 நாள் இன்ட்ரோ கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க இன்ட்ரோ கொடுக்குறாங்கல்ல, அதுதான் வந்து உபயோகிச்சு கொடுத்துருவாங்க. அதனால பெருசா யூஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் போனேன். அதுக்கடுத்து என்னாச்சு, இதோட அடுத்தது பெட்டா கிடைக்கும் திருப்பொருத்தவங்க சொன்னாங்க. ஓ, அவங்கள்ட்டையும் போய் படிச்சுக்கிட்டேன். அவங்களும் அதே மாதிரி தான் கிடைச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட 10,000 கட்டணும். நீங்கள் அங்கேயும் அதே ஏமாற்றுறதான். அது வந்து 2 நாள் கிளாஸ், 2 நாள் கிளாஸ் தான். அப்புறம் வந்து ஒரே ஒரு நாள் காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் அங்கே பிடிச்சிருவாங்க. சாப்பாடு டீ காஃபி எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஆசையில் மறுபடியும் அவங்கள்ட்டையும் போயிட்டேன். அவங்கள்ட்டையும் அதே ஏமாற்றுறதான். இது எல்லாமே எப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு வயசான தாத்தா இருக்காங்க, 7 வயசு படிக்கிறாங்க ஒரு தாத்தா இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் படிக்கவே இல்லை, நான் ஆனால் வந்து என்னோட மொத்த படிப்பையும் நான் 1வது LKG ஆரம்பித்து காலேஜ் முடிச்சு ஒரு டிகிரி வாங்கிடுவேன் சரியா. ஆனால் அந்த டிகிரி வந்து நான் ஒரே நாளில் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த எக்ஸ்போர்ட்டோட அவேர்னஸ். சாரி சாரி, எக்ஸ்போர்ட்டை வந்து கத்தரஞ்சிக்கு சொல்கிறவங்க எப்படி அவங்க அந்த தாத்தானால முடியுமா? தாத்தானால ஃபஸ்ட்டு வந்து டிகிரி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு குத்தி குடும்பம் கம்மியாயிடும் சரிங்களா. அவங்களால உழைப்பு போட முடியுமா? நம்ம நிறைய இடத்துல அலையிற மாதிரி இருக்கும், அலைய முடியாது சரிங்களா. கண்டிப்பாக அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாரு சரிங்களா. அப்படின்றது கண்டிப்பாக வந்து எப்படி பேசணும் என்ன வைக்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் பண்ண முடியும். டாக்டர் சார் இருக்காரு, நான் ஒரு ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தானே. இல்லை இப்போ எல்லாம் படித்தவங்க இருப்பாங்க. சார் வந்து எங்களுக்கு சொல்லித்தர இமெயில் கிளாஸ் இருக்குல்ல, இமெயில் கிளாஸோ இல்லை மற்ற கிளாஸ் இல்லை. இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்க்குறப்ப பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் தோணும். நம்ம அந்த எம்ஓஎம் சார் சொல்லி கொடுப்பாங்க. அதில் உட்காரப்ப தான் தெரியும் என்னன்னா இருக்குது. சார் சொல்லி கொடுத்தாரு, இப்போ நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரைஸிங் முடிச்சு அங்கே மற்றதெல்லாம் முடிச்சிட்டேன். இமெயில் இப்போ தான் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிறது டப்பானது எனக்கு இமெயில் தான். எனக்கு ரொம்ப நான் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப டப்பானது இமெயிலில் தான் இருக்குது. ஏன்னா ஒன்று சொல்லித்தராங்க, அதை நம்ம போய் அடுத்த நாள் காலையிலேயோ இல்லை வந்து அன்னைக்கு ஈவினிங்கே போய் செஞ்சு பார்க்குறோம். சுத்தமாக வந்து கஷ்டமாக இருக்குது. அப்புறம் படிக்க நோட்டுக்கு வர்றோம், நோட்டை பார்க்குறோம். ஓ, அவன் அந்த பீஸ் பேசினாரோ அந்த இது பண்ணாரோ அப்படின்னு நம்ம ஒரு லீட் பண்ணி பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்பயுமே அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. யாரையுமே வந்து உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு பய காட்டுற வேலைலாம் கிடையாது. கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். அதுக்குண்டான நேரமும் உழைப்பும் அதுக்குண்டான படிப்பும் படிச்சாகணும். அதுதான் இங்க வந்து சொல்லித்தராங்க. அதுதான் வந்து உண்மையும் கூட. ஏன்னா நான் வந்து பர்சனலா நீங்க வந்து உங்களை ஒருத்தர் நினைச்சுக்கலாம். நான் நிறைய இழந்திருக்கேன், நிறைய கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் டைம் கொடுத்தாகணும், அதுக்கு நான் எஃபர்ட் கொடுத்தாகணும், அதுக்கு நான் மெனக்கிறது எல்லாமே பண்ணி ஆகணும், அதுக்கு நான் செலவு பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? 100 ரூபா கொடுத்தாலோ இல்ல 3000 கொடுத்தாலோ இல்ல 10,000 கொடுத்தாலோ எனக்கு தெரிஞ்சு வந்து நடக்கிற வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. நான் லைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பாக்குறவங்க பார்த்துட்டு இருக்கவங்க எங்க டீம் மெம்பர்ஸையும் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், எக்ஸ்போர்ட் வந்து நம்ம 1 நாள்லயோ 3 நாள்லயோ இல்ல 10 நாள்லயோ ஒரு வாரம் ஒருத்தவங்க சொல்லித்தராங்க அப்படின்னா அதை நம்ம வச்சுக்கிட்டு 100% பண்ண முடியாது. அப்படி வந்து 1000 ஒருத்தவங்க பண்ணாலும் அவங்களால ரெகுலரா பண்ணவே முடியாது. முடியா முடியாது அடிச்சு சொல்லலாம் பண்ணுவாங்க. ஏதோ ஃப்ளூக்ல 1-2 ஆர்டர் கிடைக்கும், அதோட சரி விட்டுருவாங்க. அப்படி கிடைச்சாலும் அது வந்து உங்களுக்கு ஆபத்து நினைச்சு. அதனால இந்த ஃபியூச்சர்ல ஏமாந்து பெரிய அமௌண்ட் ஏமாறுங்கிற வாய்ப்பு அதிகமாக. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க ஃப்ளூக்ல பண்ணிட்டாலுமே ரொம்ப கஷ்டம், உங்களால் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அப்படி சஸ்டெயின் பண்ணிட்டாலுமே வந்து நீங்கள் இழந்துருவீங்க. சொல்றது புரியலாம், ஃபேக் ஆர்டர் வரும், ஃபேக்கான உங்களை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய அமௌண்ட்டை ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக தான் பண்ணணும். எப்படி எல்கேஜி முடிச்சு 1வது போகிறோம், அதுக்கப்புறம் டிகிரி போகிறோம், ஒன்றும் இல்லைங்க. சாதாரண இன்ஜினியரிங் வச்சு சொல்கிறேன், இன்ஜினியரிங் கோர்ஸ் ஒரு 4 வருஷம் படிக்கணும் சரிங்களா. அதனால நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், அதில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கற்றுக்கிட்டதுக்கும் நான் பண்ணுற வியாபாரத்துக்கும் யூஸ் இல்லை. ஆனால்
அங்க வந்து நாலு வருஷம் எடுக்கிறாங்க, அப்புறம் எட்டு செமஸ்டர் ஒவ்வொன்னா கத்துறாங்கல்ல. இன்ஜினியரிங் அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் தொழிலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அங்கேயே எனக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ்போர்ட்ன்றது எப்படின்னா ஏ டு இசட் ஃபுல்லா கண்டிப்பா பண்ண முடியும். அதுல வந்து ஏ தான் ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏ தான் இமெயில். இமெயில் கத்துக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய மாட்டே கிடைச்சது அப்படின்ற பாத்துருக்கேன். எல்லாமே ஒவ்வொன்னா நம்ம கத்துக்கணும், அதுக்கு நான் நேரம் கொடுத்தாகணும், அதுக்கு நான் உழைப்பு கொடுத்தாகணும். தயவு செய்து என்னையுமா யாரும் ஏமாந்துறாரு. நான் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எல்லாரும் வந்து ரொம்ப கோபம் சொன்னாங்க, நான் வந்து உங்க மேல சார் மாதிரி நானும் உங்க மேல ஒரு அக்கையாட்டி நினைச்சிருக்கேன், பிரச்சனை நினைச்சிருக்கேன். தயவு செய்து வந்து யாராவது சொல்லித்தராங்க அவன் சொல்லித்தராங்க ஏமாந்துருவாங்க. உண்மையை அக்செப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சார்ட்ட கூட சேர்றீங்களோ இல்லையா எனக்கு தெரியல, ஏன்னா அது வந்து உங்களோட விருப்பம். தயவு செய்து ப்ராப்பரா வந்து கேள்வி கேளுங்க, நீங்க என்ன சொல்லித்தர போறீங்க, உங்களோட கரிக்குலம் என்ன, என்ன உங்களுக்கு கண்டக்ட் இருக்கு, உங்கள்ட்ட என்ன இருக்கு, இது ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. அது ஃபஸ்ட் புரிஞ்சுக்கீங்க, தயவு செய்து காசு ஏமாத்துறீங்க, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எல்லாருமே ஏமாத்துறீங்க. எக்ஸ்போர்ட் சீரியஸா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டே ஒருத்தர் வந்து சொல்றேன்னு வச்சுக்கலேன், அவன்கிட்ட நான் சொல்லுவேன், நான் உங்கள்கிட்ட சொல்ற மாதிரி தான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க நினைச்சு பெர்சனலாக சொல்றேன், நல்லா வியாபாரம் பார்க்கணும், நல்லா பண்ணணும் நினைச்சுங்க. அது எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும். ஓவரெண்டா ரெண்டு வாய்ப்பாடு படிக்கிறப்பல அந்த மாதிரி தான் இங்கேயும் உள்ள வாய்ப்பாடு மாதிரியோ படிப்பு மாதிரியோ படிச்சாதான் உங்களால் ஃபுல்லாக எக்ஸ்ட் பண்ண முடியும். அதுவும் இந்த இமெயில் கிளாஸ் இருக்குல்ல, இமெயில வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க நம்ம எல்லாம் நினைச்சுக்கலாம். இமெயிலா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது, கம்போஸ், இன்பாக்ஸ், சென்ட், அப்புறம் அவுட் பாக்ஸ், இதுதான் மேஜரா தெரியும். ஆனா அது கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரு அடுத்த 10 வருஷத்துல வந்து நான் வந்து ஐடி கம்பெனில வேலை பார்த்திருக்கேன், ரொம்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் பல கம்பெனிக்கு பல இமெயில் எடுத்துதான் இருக்கேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு இது எதுவுமே தெரியாது. சார் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எந்த இதுவுமே எனக்கு இமெயில தெரியவே தெரியாது. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்போ சொல்ற ஹோம் ஒர்க் பண்றதுக்கும், அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இதெல்லாம் இருக்கா, இப்படிலாம் பண்ணலாமா, அப்படிலாம் பண்ணலாமான்னு பாக்குறோம்ல, இதெல்லாம் வேற இருக்கா, ஒன்னும் ப்ரமோஷன்ற விஷயமே எனக்கு தெரியாம இருந்துச்சு. நல்லா எதுக்குதான் இது வருது, கேஎஃப்சில இருந்து வரும், அங்கிருந்து வரும், இங்கிருந்து வரும், நிறைய வருது, எதுக்கானது வருது, எது எப்படி நம்ம மீன் கிடைச்சது அவருக்கு, அப்படிலாம் எனக்கு அதை பார்த்துக்க கூட யோசிக்கிறேன். இப்ப சொல்லிப்பு தரல சாரு, அதுக்கப்புறம் போய் பாக்குறேன், ஓ இப்படிதான் இதெல்லாம் நடக்குதா, ஓ இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில கம்பெனில இருந்து எனக்கு மீல் அனுப்புவாங்க, அது கொண்டு போய் ஸ்பேம்ல போய் பாத்துக்கிறோம். நான் அவங்கள்ட்ட இப்ப கூட சார்ட் ஒரு யூடியூப் வீடியோ கேட்டுட்டு இருக்கேன், நான் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசத்துக்கு நினைக்கிறேன், பவர் பாயிண்ட்டுக்காக ஒரு யூடியூப் வீடியோ கேட்டு சார் அனுப்பிச்சாங்க. சாரு சொல்றாரு, அனுப்பிச்சப்பா சொல்றாரு, நான் இல்லவே இல்லை நான் அனுப்பிச்சுங்க சார், எதுவும் மீல் தப்பான்னு சொல்லுவாங்களோ, இல்ல வேற எதுவும் நடந்துருக்கோம் அப்படின்னு பாக்குறேன். இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், என்ன தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு. அது கொண்டு போய் ஸ்பேம்ல போய் பாக்குறது. அவ சார் வந்து என்ன உள்ள வந்து எல்லாம் பண்ணி கொடுத்து அதை ஈஸி கேட்டு ஒரு குரூப்ல என்னோட வந்து அங்க வந்து எடுத்து கொடுத்து அப்புறம் அவர் எடுத்தாரு, எனக்கு இன்பாக்ஸ்ல வந்து. நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, நான் ஒரு 3-4 கம்பெனி வந்து எம்என்சி கம்பெனியில வந்து நான் வந்து வியாபாரம் பார்த்துருக்கீங்க வச்சுருக்கேன், அவங்களோட மெயில் ஒரு நாளைக்கு 10 மெயில் 5 மெயில் பார்ப்பேன். நாங்களும் மெயில் ஆர்டர்லாம் வந்து மெயில தான் அனுப்போம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சார் சொல்ற வேலை அனைத்துமே நாங்கள் மெயில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு இன்னுமே அந்த மெயில் போய் ஸ்பேம்ல உட்காருதா, இன்பாக்ஸ் வருதா எனக்கு தெரியவே இல்லை. இப்போ ஒரு சொன்னக்கு அப்புறம் தான் தெரியும், இதெல்லாம் பண்ணனாலதான் போய் ஸ்பேம்ல உட்காந்துருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மெயில் வச்சா இங்க செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அதை ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் நான் இப்ப சொன்ன விஷயம். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 100 விஷயம் உள்ள இருக்கு மெயில நம்ம கத்துக்கிறது. ஏன்னா ஒருத்தர் நம்ம கமெண்ட் பண்றதே வந்து நேரம் போய் பேச முடியாது இல்லைங்களா, மெயில தானே பண்ணுவோம். அந்த மாதிரி மெயில வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் சின்ன ஹிண்ட் தான் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி நிறைய இருக்கு பாத்துக்கணும் வச்சுங்க. மெயில் அவேர்னஸ் சொல்லிட்டு நினைக்கிறேன், ஜென்ரலான ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கண்ண திறக்கமா சொல்லியிருப்பேன், நான் நம்புறேன். நிஜமாவே வாழ்க்கையில உருப்படும் நினைச்சிருந்தாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணி உருப்படும் நினைச்சிருந்தா நீங்க வந்து ப்ராப்பரான ஆள்கிட்ட சேர்ந்து ப்ராப்பரா படிங்க, ப்ராப்பரா கத்துக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தயவுக்கு ஏமாந்துருக்கீங்க மாதிரி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். ஏதோ என்னால தப்பிக்க முடியும்னாலும் தப்பு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க விடாம படிக்கணும் நடத்துமே சொல்ல போனா, நான் வந்து விடாம எக்ஸ்பெக்ட் பண்ணியா அவனு சொல்லிதான் வந்து சார சார கத்துட்டே நினைக்கிறேன், சார வந்து பார்த்தே நினைக்கிறேன். நான் எனக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து எனக்கு நடத்துவாங்க அப்பான்னு எனக்கு தெரியல. 5.5 வருஷம் கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட அமௌண்ட்டை இழந்து கடைசியில எந்த ஒரு இடத்துல கண்ணில் பட்டி இங்க வர்றதுமே நான் நம்பிக்கையில வந்தேன். அதையும் சொல்லிடுறேன், சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு நான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஏமாற்றம் தான். இது வரைக்கும் வந்து நான் பண்ணது எல்லாமே ஏமாற்றம் தான். இன்னைக்குமே வந்து சார் சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து பாக்குறப்ப ஓ இப்படி தான் பண்ணணும், இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஃபுல்லோ தான். இதுக்கப்புறம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னா அது என்னோட எஃபோர்ட்டை பொறுத்துக்கிறான். சார் சொல்லித்தர்றாங்க, அவரை எப்படி எஃபோர்ட் பண்ணி எப்படி கத்துக்கிறேன், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றேன், அதை பொறுத்தா என்னோட வெற்றி நம்ம சொல்லி கொடுத்தாங்க வச்சாங்க அப்படின்றனால வந்து நம்ம பண்ண முடியாது. அப்ப பாருங்களேன், இவ்வளவு சொல்லி கொடுத்த சார் கிட்டத்தட்ட வந்து ஏவ்வளவு விஷயம் எழுதி கொடுத்துருக்காங்க, அதையுமே நான் ஒழுங்கா பண்ணாதான் வந்து நான் என்னால ஜெயிக்க முடியும் சரிங்களா. இவ்வளோ சொல்லி கொடுத்தனாலே தெரிய முடியாது சொல்றேன் அப்படின்னா அப்ப பாத்துக்கங்க, 3 நாளோ 1 நாளோ இல்ல 1 வாரமோ 10 நாளோ
ஏதோ ஒருத்தவங்க கிளாஸ் நடத்துறாங்க அங்க நம்ம போய் பார்த்து வச்சு பண்ணி கண்டுபிடிச்சலாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னா அதை நீ தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன், பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லி இப்போ அதனால பார்த்துட்டு வச்சு தயவு செய்து வந்து அதை நம்பாதீங்க. நான் அவங்க பயம் கட்டு நினைக்கிறாங்க, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்போ பண்ணலாம், அது எப்படி பண்ணணும் இருக்கு சரிங்களா, அந்த வழி வகையில நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உறுதியாக பண்ணிடலாம். ஒரு பாயிண்ட் சொல்றது அதை பாயிண்ட் பணம் கரெக்ட், பணம் எல்லா எல்லாத்துக்குமே காரணம் வந்து பணம் மட்டும்தான். கண்டிப்பா எனக்குலாம் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு அவ்வளவு ஆசை எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே ஆசை இருக்கும் சரிங்களா, ஆனா அந்த ஆசைதான் வந்து நம்ம டிராப்ல ஒரு போய் இறங்கிடும். ஆசை இருக்கலாம் சரிங்களா, ஆனா எப்படி ஆசைப்படணும், அது எப்படி கொடுக்கணும், அது அதுக்குள்ள டயத்தை எவ்வளவு டைம் கொடுக்கணும், எப்படி படிக்கணும் சரிங்களா, கண்டிப்பா ஆசைப்படுங்க, கண்டிப்பா ஆசைப்பட்டு அதுக்குண்டான வழிவழிகளோட போய் நீ வந்து எப்படி பண்றது. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சார், நன்றி.